Welcome back to our channel Mathematics and Motivation. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற वीडियोस உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வணக்கம். லாஸ்ட் வீடியோல அல்ஜிப்ராவை ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு அல்ஜிப்ராவை மேத்தமேட்டிக்கலா பார்க்க போறோம். அல்ஜிப்ரா லைஃப் ரொம்பவே சிம்பிளஸ்ட் விஷயமா மாத்துது அப்படினு சொல்லி நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம். சப்போஸ் 1+2=2 என்ன அப்படினு நமக்கு தெரியாது. சோ நான் அந்த பாக்ஸா ரெப்ரசன்ட் பண்றேன்னு வெச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல தான் நான் வந்து 1+2ன்ற ஆன்சர் வருதோ அப்பலாம் நான் பாக்ஸாவே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். which is a tedious process. எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பாக்ஸ் போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக x அப்படிங்கற ஒரு சின்ன விஷயத்தை நான் இந்த இடத்துல எடுத்துக்கறேன். இந்த x ன்றத நாம என்னன்னு எடுத்துக்கறோம்னா unknown அப்படினு எடுத்துக்கறோம். To be frank, 1+2=3 நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் சப்போஸ் நமக்கு இது தெரியாத ஆன்சர்ஸ் வரும்போது அது இந்த பாத்தீங்கன்னா unknown எடுத்துக்கறோம். சோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற விஷயங்கள் அதாவது இந்த 1+2 இருக்குது இல்லையா இது எல்லாமே எனக்கு வந்து நோன் வேல்யூஸ் எனக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் பட் இந்த x ன்றது வந்து எனக்கு unknown எனக்கு இது என்னனே தெரியாத வேல்யூஸ் ரைட்டா சோ இப்படி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோன் வேல்யூஸ் என்ன unknown வேல்யூஸ் என்ன அல்ஜிப்ரால தெரிஞ்சிக்கிறோம் சிம்பிளா சொல்லணும்னா unknown வேல்யூ சாரி தெரியாத வேல்யூவை தெரிஞ்சிக்கிறது தான் அல்ஜிப்ரா ஓகேவா சோ அல்ஜிப்ரா வந்து unknown வேல்யூஸோட தான் டீல் பண்ண போகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x-2=1 அப்படின ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கறேன் இந்த ஈக்குவேஷன் 1+2=xங்கிறதுக்கு அப்படியே ஈக்குவல் ஆன ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான் அப்படினு சொல்ல வரேன் which means பாத்தீங்கன்னா இப்போ x-2=1 ஆ x equals to in the -2 = அப்புறம் போகும்போது +2 ஆ மாறும் சோ 1+2 சோ இந்த ஈக்குவேஷனும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்டாவே வந்து ஒரே ஈக்குவேஷன் தான் ஏன் நம்ம x னு வெச்சுக்கறோம் அதுக்கு பதிலா ஏதாவது ஃபிகரா வெச்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் நம்ம ஏதாவது பாக்ஸா வெச்சுக்கிறது நீங்க a ல இருந்து z வரைக்கும் எந்த ஆல்பாபெட் வேணா வெச்சுக்கலாம் பட் அது இல்லாம பாக்ஸாவோ இல்ல வேற எது எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு process வந்து கண்டினியூ பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சோ அதனால தான் நம்ம வந்துட்டு இத வந்து சிம்பிளா x அப்படினு சொல்லி வெச்சுக்கறோம் இப்போ இந்த x க்கு ஒரு ஈக்குவேஷனுக்கு ரெண்டு வேல்யூஸ் அதாவது நல்லா கவனிங்க இந்த ஒரு x க்கு ஒரே ஈக்குவேஷன்ல ரெண்டு வேல்யூஸ் வராது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா x+x=10 இது ஒரு x இது இன்னொரு x இந்த 10-ஐ நாம எப்படி பிரிக்கலாம் 5+5 னு பிரிக்கலாம் கரெக்ட்டா இப்போ ஃபர்ஸ்ட் x க்கு ஒரே 5 தான் வேல்யூ செகண்ட் x க்கு 5 தான் வேல்யூ சோ இது வந்து இந்த கேஸ்ல நம்ம கரெக்ட்டா பண்ண முடியும் இது வந்து பாசிபிள் வே பட் இதுவே இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் x க்கு 6 னும் செகண்ட் x க்கு 4 னும் எடுத்துட்டேன் அப்படினா எந்த x எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கும் சோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கனா அதுல x னு ஒரு பார்ட் இருந்துச்சு அப்படினா அதுல எங்கெங்கெல்லாம் x வருதோ அந்த எல்லா x க்குமே ஒரே வேல்யூ தான் வரும் அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன் வச்சிருக்கேன் இந்த ஈக்குவேஷன்ல இங்க வந்து x க்கு என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் இங்கேயும் வரணும் இங்கேயும் வரணும் இங்கேயும் வரணும் இங்கேயும் வரணும் சப்போஸ் x is equal to 1 அப்படினு இருந்துச்சா 1 கிடையாது நான் சொல்றேன் 1 இருந்துச்சா இங்கேயும் 1 தான் 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 சோ இப்படி x ஓட வேல்யூ வந்து ஒரு ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு வேல்யூவா தான் இருக்கும் அது மாறவே மாறாது சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா எப்படி எவ்வளவு பெரிய ஈக்குவேஷனா இருந்தாலும் x ஓட வேல்யூ சேமா இருக்குமோ அதே மாதிரி ஒரே ஈக்குவேஷன்ல x y னு ரெண்டு வேரியபிள் இருந்துச்சா ஒரே வேல்யூ வரலாம் சோ நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன் x+y=2 னு இருக்கு இல்லையா இப்போ இன் கேஸ் இதல வந்து x க்கு 0 னு போட்டோம்னா y ஓட வேல்யூ 2 x க்கு 2 னு போட்டோம்னா y ஓட வேல்யூ 0 கரெக்ட்டா அதுவே நான் x க்கும் y க்கும் 1 போடினா எனக்கு 2 கிடைக்கும் கரெக்ட்டா அதாவது இஃப் x இஸ் ஈக்குவல் டு 0 தென் y இஸ் ஈக்குவல் டு 2 சோ அத இந்த எக்ஸ்பாண்டடா எழுதிக்கேன் இப்போ பாருங்க எனக்கு வந்து x க்கும் y க்கும் ஒரே வேல்யூ வந்தாலும் ஆன்சர் 1 தான் வரும் இதுவும் பாசிபிள் வே தான் கரெக்ட்டா அப்ப எனக்கு இந்த இடத்துல x ஓட வேல்யூவும் 1 தான் y ஓட வேல்யூவும் 1 தான் ஓகே நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன்னா வேரியபிள் ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா ரெண்டு வேரியபிளும் ஒரே வேல்யூவா இருந்து வேற வேற நம்பர் எக்ஸே வந்து 6 ஆகவும் இருக்கக்கூடாது எக்ஸே வந்து 4 ஆகவும் இருக்கக்கூடாது எக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரே வேல்யூ தான் 5 தான் அப்படின்னு தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் ஒயும் ரெண்டு வேரியபிள் வரும்போது என்னென்ன வேல்யூஸ் வேணா வரலாம் ஒரே வேல்யூவும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டு வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு வேரியபிள்ஸும் ஒரே வேல்யூ வரத்துக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறது தான்
இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் கைண்ட் ஆஃப் ரூலுங்கிற மாதிரி. அடுத்தது தேர்ட் பார்க்க போகிறோம். அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து எப்படி எப்படின்னா அப்படியே அரித்மெட்டிக்கோட ஆப்ரேஷன்ஸ் தான் வரும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் என்ன? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கரெக்டாக? ஸோ அதே ஆப்ரேஷன்ஸ் தான் இங்கேயும் வருது. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் டைம்ஸ்னு சொல்லலாம், அடுத்தது டிவிஷன், கரெக்டாக? ஸோ பட் அல்ஜீப்ராவோட டிஃபால்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த டைம்ஸ் ஆஃப் தான், ஓகேவா? டைம்ஸ் ஆஃப் இன் த சென்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஏன் அப்படின்னா, சப்போஸ் ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்றது இங்கே இருக்க தான் நாங்கள் எழுதியிருக்கேன். எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஒய்ன்றது இதை நான் வந்து எக்ஸ் இன்டூ ஒய் அப்படிங்கிறத இப்படி வெறுமனே எக்ஸ் ஒய்னு பக்கத்தில் எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் போட்டேன் அப்படின்னா நான் டிஃபால்ட்டாக மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ இதே வந்து ஏ ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றதா கூட ஏ ப்ளஸ் பி மல்டிப்ளிகேஷனை வந்து எதுவுமே நான் பண்ணலை, ஜஸ்ட் இந்த பேரன்சிஸை மட்டும் போடுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கிறேன். அதாவது டூ எக்ஸ் அப்படின்றதுனா டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், 4y-னா 4 டைம்ஸ் ஆஃப் y. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனை நான் எழுதாமல் விட்டாலே அல்ஜிப்ராவில் இந்த மல்டிப்ளிகேஷனை தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அல்ஜிப்ராவோட டிஃபால்ட் ஆப்ரேஷன், ஓகேவா? ஸோ இதனால தான் இப்படி யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இப்போ இந்த மாதிரி வந்து 2x, 4y, xy, a ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த மாதிரிலாம் வரும்போது நான் ஈஸியாக பண்ணிடுவேன், மல்டிப்ளிகேஷன் எனக்கு தெரியும். சப்போஸ் 2 × 5 வந்துச்சுன்னா நான் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடாமல் 2 × 5 போட்டீங்கன்னா எனக்கு டோட்டலாக ஆன்சர் தப்பு. ஏன்னா 2 × 5 10 கிடைக்கும், ஆனால் 2 × 5 25 நம்பரை குறிக்கும். ஸோ ரெண்டு வேல்யூஸுமே நோன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, தெரிஞ்ச நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் டிஃபால்ட் ஆப்ரேஷன் அப்ளிகபிள் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அது எக்ஸப்ஷனல், ஓகே? ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பேரான்தசிஸ் யூஸ் பண்ணலாம். பேரான்தசிஸ் 2 தனியாக 5 தனியாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு நம்பருக்கு யூஸ் பண்ணி இன்னொரு நம்பர் போட்டாலும் அது மல்டிப்ளிகேஷனில் தான் கணக்கு எடுத்துக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அல்ஜிப்ரா பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் அல்ஜிப்ரா. ஸோ அந்த அன்னோன் வேல்யூவை நம்ம எப்படி வேணால் ஈக்குவேஷன்ஸை மாற்றி அவங்க கொடுக்க சான்சஸ் இருக்குது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, எக்ஸுன்ற வேல்யூ வந்து வேறு வேறு நம்பரை கொண்டிருக்கவே, எக்ஸுன்ற வேல்யூக்கு வேறு வேறு நம்பர் இருக்காது, ரெண்டுமே ஒரே நம்பராக தான் இருக்கணும். அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா, எக்ஸு ஒய்ன்னு ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூஸ் இருக்கலாம், ஓகே? அண்ட் ஃபோர்த் கண்டிஷன், ஆஸ் யூஷுவல் அரித்மெட்டிக் மாதிரி தான் அல்ஜிப்ராவும் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட் ஒன்றே ஒன்று இதில் மல்டிப்ளிகேஷன் தான் டிஃபால்ட் ஆப்ரேஷன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, ரெண்டு நோன் நம்பர்ஸ் இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து டிஃபால்ட் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனை நம்மளால் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது, இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம வந்து பேரான்தசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேசிக் அல்ஜிப்ரா, ஜஸ்ட் ரொம்பவே பேசிக் லெவலில் தான் நான் சொல்லியிருக்கேன். போக போக இன்னும் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அல்ஜிப்ராவை பற்றி அவங்க நிறைய விஷயங்கள், பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். பேசிக் ஸ்ட்ராங்காக படிக்க படிக்க உங்களுக்கு வந்துட்டு அடுத்து நீங்கள் போகும்போது ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.